உதயநிதி அவர்களுக்கு வந்து அவருக்குன்னு ஒரு டீம் இருக்கும். என்னதான் அமைச்சர்களோட வாரிசு வந்தாலுமே கூட அவருக்கு சிலரோட உடன்பாடு வரும், சிலரோட அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அவருக்கு நம்பகமான ஒரு வட்டம் வரும். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுல சில டிஃபரன்ஸ் வருது. சில அமைச்சரோட மகனுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ஆகாது, அவர்களுக்கு உதயநிதி சீட்டு கொடுக்க விரும்பல. அவரு வாரிசா இருந்துகிட்டே வாரிசு அரசியல வந்து அவரு நீக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்றாரு. எல்லாருமே வாரிசா இருக்க வேண்டாம், நான் மட்டும் வாரிசா இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறதா ஒரு தகவல் உள்ள வந்துகிட்டு இருக்கு. மத்த எல்லாருமே ஒரு அடுத்த கட்ட இவருக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய, இவரோட ரசிகர் மன்றத்துல இருக்கக்கூடிய அப்படி ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. திறமையானவர்கள் இன்னும் வந்து திமுக இருந்து புறக்கணிக்கப்படுறாங்க. இது திமுக ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நெருக்கடி உருவாக்க போகுது. அங்க சில பேர் இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்போ வெறும் துதிப்பாடும் கூட்டமா தான் ஆக போகுது. ஆந்திரால கூட சந்திரபாபு நாயுடு உள்ள கொண்டதுக்கான முயற்சி இருக்காங்க. ஒருவேளை டிஆர்எஸ் கூட பிஜேபியோட போகலாம் தெலுங்கானால. ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து ரீயூனிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சூழல்கள்ல தமிழ்நாட்டில் ரீயூனிஃபிகேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி பாஜக கணக்கு போட்டு எது தங்களுக்கு லாபம் எது சரி அப்படிங்கறத முடிவு பண்ணி அமித்ஷா அவர்கள் வியூகம் வகுப்பாரு. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய ரஞ்சித் குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருகிற சூழல்ல தமிழ்நாட்டில் கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து உதயநிதி ஒவ்வொரு மேடைகளிலும் வந்து எனக்கு சீட்டு கொடுங்க, எனக்கு சீட்டு கொடுங்க, அது இல்லாம வந்து தங்களோட பசங்களுக்கும் வந்து நிறைய சீட்டு கொடுங்கன்ற மாதிரியான அழுத்தங்கள் வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. உண்மையாகவே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வந்து ஸ்வீப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும்போது இப்போ இந்த கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு குழப்பம் அதிகமா நீடிச்சுட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்கும். இப்ப என்னன்னா அந்த சீனியருக்கும் ஜூனியருக்குமான அந்த போட்டி இருக்கும். இப்ப சீனியர் அமைச்சர்களா இருக்கக்கூடியவர்கள், சீனியர் கட்சி நிர்வாகிகளா இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாமே வந்து இப்ப நம்ம கலைஞர் காலத்துல இருந்து இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் வந்து கலைஞரோட மகன் அப்படிங்கிற அடிப்படையில முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒத்துழைப்பா இருந்துட்டு போயிட்டாங்க. அடுத்த கட்டம் வரக்கூடியவர்கள், அடுத்த கட்டம் உதயநிதி அவர்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு அக்காமடேட் ஆயிட்டாங்க, இந்த தலைவர்கள் அவர்களோட அக்கமடேட் ஆயிட்டாங்க. இருந்தாலும் கூட ஒரு சின்ன சில செலவுகள் இருக்கும். அதனால என்னன்னா இவர்களுக்கு என்னன்னா இவர்கள் எல்லாமே இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களாவே இருந்து பழகிட்டாங்க. குறுநில மன்னர்களா தங்களோட பகுதிகளுக்குள்ள இருந்து பழகிட்டாங்க. இது கலைஞர் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி. யாரையுமே அதை தாண்டி யோசிக்க விடல, மக்களையும் யோசிக்க விடல, கட்சி நிர்வாகிகளையும் யோசிக்க விடல, தலைமைக்கு போட்டி வராம பார்த்துக்கிட்டாரு. அப்ப தங்களோட அளவு உயரத்தை அந்தந்த மாவட்டங்களுக்குள்ள அவர்களோட அந்த குறுநிலத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. சோ அதனால தன்னோட குடும்பத்துல வர யாருக்குமே அதிகார போட்டியா யாரும் வரல. அப்படி இருந்தாலும் கூட உதயநிதி அவர்களுக்கு வந்து அவருக்குன்னு ஒரு டீம் இருக்கும். என்னதான் அமைச்சர்களோட வாரிசு வந்தாலுமே கூட அவருக்கு சிலரோட உடன்பாடு வரும், சிலரோட அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அவருக்கு நம்பகமான ஒரு வட்டம் வரும். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுல சில டிஃபரன்ஸ் வருது. சில அமைச்சர்களோட மகனுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ஆகாது, அவர்களுக்கு உதயநிதி சீட்டு கொடுக்க விரும்பல. ஏன்னா நாளைக்கு அவர்கள் வந்து இவருக்கு ஒரு நெருக்கடியா வரக்கூடாது அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி சில சலசலப்புகள் வருது. அப்படி தாண்டியுமே கூட இன்னைக்கு அதிகார மிக்கத்துல அமைச்சர் பதவியா இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு 100 கோடி செலவாகும். அவங்க ஏற்கனவே திட்டமிட்டாங்க 100 கோடியா செலவு பண்ணணும். கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்க. மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. சும்மாவே 2019 செலவு பண்ணாங்க, 2021 செலவு பண்ணி பீகார்ல இருந்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்து 350 கோடி கொடுத்து பிரச்சாரம் பண்ணாங்க. இப்ப வேற 1,000 கோடி செலவு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. செலவுக்கு பஞ்சம் இல்ல. அதுவும் அமைச்சர்களா இருக்கும்போது தங்களோட மகனுக்கு இன்னும் கூடுதலா செலவு பண்ணுவாங்க. 100 கிட்ட 110 150 வரைக்கும் போவாங்க. அப்ப அவர்களுக்கு சில வாய்ப்புகள் கொடுக்கப்படும். இருந்தாலும் கட்சிக்குள்ள சில சலசலப்புகள் வரும். ஆனா மக்களை இவர்கள் ஈஸியா ஏமாத்திடுறாங்க. தமிழக மக்களை வந்து என்னன்னா நம்ம வந்து படிச்சுட்டோம் தான், ஆனாலும் நம்மள ஈஸியா வந்து மூளை செலவு செஞ்சிடறான். நார்த் இந்தியால இருக்க மக்கள் படிக்கல, பின்தங்கி இருக்கான், அவனை மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு குற்றச்சாட்டுறோம். ஆனா அவங்க கூட சில நேரங்கள்ல தெளிவாதான் ஓட்டு போடுறாங்க போல. நம்ம தான் ஏமாந்துடுறோம். நம்ம ரொம்ப அறிவாளிகள் நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறதான் யதார்த்தமா இருக்கு அப்படிங்கறதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனா இதுல இன்னொரு கேள்வி இருக்கு சார். இப்போ உதயநிதி டீம் ஒரு பக்கம், ஜூனியர் டீம் இருந்தாலும் அமைச்சர்களுடைய மகன்கள் அப்படின்னு, அந்த ஜூனியருக்குள்ளேயே ரெண்டு பிரிவா இருக்கு இல்லையா இந்த இடத்துல? ஆமா, அது இருக்கதா செய்யுது. இப்போ உதயநிதி அவர்கள் வந்து அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. அமைச்சரோட மகனையும் தாண்டி இவருக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய ஒரு லாயலா இருக்கக்கூடிய ஒரு புது டீமை வந்து வளர்த்து வர பாக்குறார். அது இந்த தேர்தலில் எப்படி வரப்போகுது அப்படிங்கறதான். ஒருவேளை இது தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவா கூட ஏற்படலாம், அமைச்சர்களோட மகன்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு. ஏன்னா அந்த வாரிசு அரசியல வந்து அவர் வாரிசா இருந்துகிட்டே வாரிசு அரசியல வந்து அவர் நீக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்றாரு. எல்லாருமே வாரிசா இருக்க வேண்டாம், நான் மட்டும் வாரிசா இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறதா ஒரு தகவல் உள்ளா வந்துகிட்டு இருக்கு. மத்த எல்லாருமே ஒரு அடுத்த கட்ட இவருக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய, இவரோட ரசிகர் மன்றத்துல இருக்கக்கூடிய அப்படி ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவரோட ரசிகர் மன்ற தலைவரா இருந்த அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு தான் கல்வித்துறை அமைச்சரை வாங்கி கொடுத்தாரு. அவர் இன்னும் கல்வித்துறை அமைச்சருங்கிறத மறந்துட்டு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றது மட்டும்தான் பண்றாரே தவிர கல்வித்துறை அமைச்சரை ஒரு வேலையும் செய்யலைங்கிறது வேடிக்கைக்குரிய விஷயம். அப்ப தனக்கு யாரெல்லாம் சாடரா போடுவாங்க, தனக்கு யாரெல்லாம் சொப்பு தூக்குவாங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்க பாக்குறாரு.
திறமையானவர்கள் இன்னும் வந்து திமுக இருந்து புறக்கணிக்கப்படுறாங்க. இது திமுக ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நெருக்கடி உருவாக்க போகுது. அங்க சில சில பேர் இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இப்ப வெறும் துதிப்பாடும் கூட்டமா தான் ஆக போகுது அப்படிங்கறத ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா போகுது. இது நிச்சயமா திமுக ஒரு பெரிய பின்னடைவா ஏற்படலாம். இந்த தேர்தல் அவர்கள் தப்பி பிழைத்தாலுமே கூட 2026 அது மிகப்பெரிய நெருக்கடி உருவாக்கும். ஏன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கிட்டாங்க. மோடி அவர்கள் நாடு முழுக்க ஸ்வீப் பண்ண போறாரு, ஆனா தமிழ்நாட்டுல அதை ஒரு எதிர்ப்பலையா உருவாக்கிட்டாங்க. நம்ம சொன்னபடியே மற்ற மாநிலங்களுக்கு அதிகமா கொடுக்குறாங்க, குஜராத்துக்கு கொடுக்குறாருன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி உருவாக்கி தமிழ்நாட்டுக்கு எதிரானவர் மோடிங்கிற ஒரு விஷயத்த பதிய வச்சுட்டாங்க. அதன் மூலியமா இவர்களை அறுவடை பண்ணிடுவாங்க. இப்ப மோடி வரக்கூடாதுன்னா நாங்கெல்லாம் உங்களை காப்பாத்தணும்ட்டு இவர்கள் வந்து ஏமாத்தி ஓட்டை வாங்கிடலாம். ஆனாலுமே அது வரக்கூடிய 26 தேர்தல்ல 2026 தேர்தல்ல இவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ கட்சிக்குள்ளார திமுக வரக்கூடிய அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே வந்து 20 தொகுதிகள் திமுக நின்னாங்க, அதுவே மிகவும் குறைவுன்னு சொல்லி அந்த கட்சியினரிடையே பேசப்பட்டது. இந்த முறை கொஞ்சம் அதிகமான தொகுதிகளை நிக்கலாம்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் வந்து அதிக தொகுதிகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, மதிமுக உட்பட 6 தொகுதிகள் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை வந்து ஒரு சரியா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணி கட்சிகளை இல்ல சேர்த்து நிச்சயமா திமுக ஒரு நெருக்கடி தான். திமுகவால இப்ப அதிமுக கூட பாத்தீங்கன்னா 40 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னத்துல நின்று ஒரு பெரிய சாதனையை பண்ணாங்க. அதே அமையர் ஜெயலலிதா அவர்களோட துணிச்சல் யாருக்கும் வராது. தமிழக அரசியல்ல யாருமே செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் எல்லாம் கூட கூட்டணி வச்சாங்க. சில நேரங்களில் காம்ப்ரமைஸ் எம்ஜிஆர் அவர்களே காம்ப்ரமைஸ்க்கு போனாரு. என்னன்னா 70-30 ரேஷியோல ஒரு இது பண்ணாங்க. சட்டமன்றத்துல 70% மாநில கட்சிகளும் நாடாளுமன்றத்துல 70% தேசிய கட்சிகளும் நிக்கட்டும் அப்படின்னு தேசிய அரசியல வந்து அவர்கள் விட்டு கொடுத்தாங்க. ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா தேர்ட் ஃப்ரண்ட் உருவாக்குறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. 2009 இருந்தே அது வந்து ரொம்ப தீவிரமா இருந்து 2009 தேர்ட் ஃப்ரெண்டுக்கான ஒரு முயற்சி எடுத்து 2014 40 தொகுதிகளையும் தனிச்சு நின்னாங்க. அதை திமுக ஒருபோதும் செய்யாது. அவர்களோட ஹையஸ்ட் எண்ணிக்கை 23, அதிகபட்சம் வந்து 25 வரைக்கும் அவர்கள் வந்து நிக்கலாம். அதை தாண்டி அவர்களால் நிக்க முடியாது. 30 சீட் நிக்கிறதுங்கிறதுலாம் அவர்கள் ஆசைப்படுறாங்க, ஆனா அது கனவிலும் நடக்காது. ஏன்னா அவர்கள் வந்து இந்த 40 சீட்டும் தனிச்சு அவர்கள் ஜெயிச்சா மிகப்பெரிய கட்சியா 2வது இடத்துக்கு வந்துடலாம், செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட வரதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் எப்படி 40 சீட்டை தாண்டாதுன்னு மம்தாவும் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதும் கூட அந்த கூட்டணியில கூடிய தலைவர்களே விமர்சிக்கிற அளவுக்கு தான் காங்கிரஸ் இருக்குது. அதே நேரத்துல மற்ற எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு ஒரு பெரிய ஸ்வீப் எடுக்கக்கூடிய சூழல்கள் இல்லை. ஒருவேளை திமுக என்ன ஆசைப்படுறாங்கன்னா 2019 போல ஒரு ஸ்வீப் அடிச்சா அது எல்லாமே திமுக சின்னமா இருந்தா நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு அவங்க விரும்புறாங்க. ஆனா அது நடக்க சாத்தியம் இல்லை. ஏன்னா அது நடைமுறை யதார்த்தத்துக்கு வழி இல்லை. இந்த கூட்டணி எல்லாம் சேர்த்துக்கிட்டு நின்னாதான் இவர்களால் ஏதோ பண்ண முடியும். இந்த கூட்டணியில இருந்து 1-2 கட்சி வெளியே போனாலும் இவர்களோட ஓட்டு வங்கியில வந்து மிகப்பெரிய அடி விழுகும், அது இவர்களுக்கு பாதகமா போய் முடியும். அதனால இவர்கள் வந்து அதிகமான எண்ணிக்கையில நிக்க முடியாது. முயற்சி பண்றாங்க, அது வந்து இந்த கூட்டணி எந்த அளவுக்கு போகும். ஏன்னா அதிமுக பாஜக தனிச்சு நிற்கும் பொழுது சில கட்சிகள் அதிமுகவோட போக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மாநிலத்திலும் ஒரு அதிருப்தி இருக்கு, மத்திய அதிருப்தியை பயன்படுத்தி மாநிலத்துல திமுக லாபம் பெறலாம், மாநிலத்துல உள்ள அதிருப்தியை எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக பயன்படுத்தி பார்க்கும். அப்ப இந்த கூட்டணி கணக்குகள் மாறினா இது திமுகவுக்கு நெருக்கடியாகவும் போகலாம், 2026 தேர்தல் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கலாம். அதனால திமுக விட்டு கொடுத்துதான் போய் ஆகணும். ஃபர்ஸ்ட் அவர்கள் கை ஓங்கனமாயிருச்சு. அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும் பொழுது திமுக கூட்டணியில் கூடிய கட்சிகளுக்கு போக இடம் இல்லை, போக்கு இடம் இல்லாம கொடுக்கறத வாங்கிட்டு சிவனேனு இருங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. அதனால 2021 அவர்களால எளிமையா வந்து பேரம் பேச முடிஞ்சு. இவ்வளவுதான் சீட்டு வாங்குறதா வாங்க இல்ல தனியா போய் நின்று 2016 மக்கள் நல கூட்டணிமே ஏதாவது போங்க அப்படின்ட்டாரு. இப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு நெருக்கடி இருக்கு. ஏன்னா இன்னொரு கதவு திறந்திருக்கு அப்படிங்கிறப்ப இந்த கதவை தட்டி தட்டி பார்ப்போம், தொடக்காட்டி எதிர் வீட்டுக்கு போயிருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கனால திமுகவும் வேற வழி இல்லாம சமரசத்துக்கு வந்துதான் ஆகணும். இல்லைன்னா அது அவர்களுக்கே சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான சூழல். சார், இப்போ மோடி அவர்கள் 400 தொகுதிகளை வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ தமிழகத்தையும் உட்பட்டு தான் அவங்க வந்து கணக்கு போட்டிருப்பாங்க. இப்போ திமுக கூட்டணி மட்டும் ஒரு பக்கம் வலிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனா இப்போ அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா இருக்கிறதுனால அது அவங்களுக்கு ஃபேவரா போகணும் போது, இப்ப அமித்ஷா அவர்கள் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாரு, அப்போ மீண்டும் வந்து அதிமுகவை பாஜக கூட்டணி இழுக்கிறதுக்கு அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அமித்ஷா வந்து ஒரு மாநிலத்துக்கு போனா வெற்றி பெற வரைக்கும் அவர் விட மாட்டாரு. அப்போ நிச்சயமா அதிமுக கூட்டணியை பாஜக குள்ள இழுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுவார் தானே? நிச்சயமா கூட்டணி எப்பயுமே வந்து ஏன்னா அது பலம் தானே, கூடுதல் பலமா இருக்க போகுது அப்படிங்கிறப்ப குறிப்பா அவர்கள் தமிழ்நாட்டுல பாஜக கொஞ்சம் பலவீனமா இருக்கு. ஏன்னா தனிச்சு பெரும்பான்மை ஆட்சி வர சூழல் இல்ல. பலமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயே சின்ன சின்ன கட்சிகள் உள்ள சேர்த்தி ஒரு பலத்தை கூட்டிக்கிறத எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் விரும்புவாங்க. ஏன்னா ஒரு ஓட்டுனால அந்த ஒரு ஓட்டு வந்து நமக்கு கூட மைலேஜ் தான். ஏன்னா ஓட்டு பர்சன்டேஜ் கூட முடியுது, சீட்டு அதிகமா இருந்தாலுமே கூட ஓட்டு பர்சன்டேஜ் கூட வந்து இதெல்லாம் பயன்படும் அப்படின்னு தான் அஜித் பவாரா இருக்கட்டும், ஷிண்டேவா இருக்கட்டும், ஆகாத நிதிச திரும்பி உள்ள கொண்டு வந்ததா இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீர்ல இருந்து
நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல இஸ்லாமியர்களை கொண்டு வந்ததா இருக்கட்டும், கேரளால இருந்து டிசி ஜார்ஜ் போன்ற கிறிஸ்தவர்களை கொண்டு வந்ததா இருக்கட்டும், நாடு முழுக்க எல்லா இடத்துலயுமே வந்து அவர்கள் வந்து திரும்ப ரீயூனைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஆந்திரால கூட சந்திரபாபு நாயுடு உள்ள கொண்டதுக்கான முயற்சி இருக்காங்க. ஒருவேளை டிஆர்எஸ் கூட பிஜேபியோட போகலாம் தெலுங்கானால. சோ எல்லா இடத்துலயுமே வந்து ரீயூனிபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சூழல்கள்ல தமிழ்நாட்டுல ரீயூனிபிகேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர்கள் சமாதான பேத தண்டம் எல்லாத்தையுமே பயன்படுத்தி கொண்டு வரதுக்கான முயற்சி எடுப்பாங்க. அதையும் தாண்டி தனிச்சு போறதுக்கான தனிச்சும் களம் காண்றதுக்கு தயாராகவும் இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். நிதிஷ் வெளியே போனாரு, அதனால அவர்கள் வருத்தப்பட்டு பீகார்ல நிக்காம இல்ல, ஓட்டு பர்சன்டேஜ உயர்த்தி காட்டினாங்க. கடந்த தேர்தலில் பார்த்தோம்னா 24% வந்து நிதிஷ் இல்லாம பாஜக தான் நம்பர் ஒன் ஓட்டு பர்சன்டேஜ். சீட்டு கிடைக்கல, ஆனா ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது ஒரு விதத்துல லாபம். அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டிலுமே வந்து முயற்சி பண்ணுவாங்க. கூட்டணி வந்தா கூட்டணியோட சேர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. இல்லாட்டியுமே கூட 2014 ஒரு பெரிய மாற்றம் இருந்துச்சு, ரெண்டு சீட்டு கிடைச்சது, ஒரு கூட்டணிக்கும் ஒண்ணு வந்து பிஜேபிக்கும் கிடைச்சது, 19% ஓட்டு கிடைச்சது. சோ அதே மாதிரி ஒரு முயற்சி எடுத்தா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படும்னு கூட அவர்கள் வியூகம் பார்க்கலாம். பல்வேறு வியூகம் வகுத்து இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை பலம் இழக்க வைக்கிறது, அது இடி ரைடுகள், அவர்கள் ஊழலை அம்பலப்படுத்துறது, இல்ல அவர்கள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களை உடச்சி வெளியே கொண்டு வருது, இந்த மாதிரி ஒரு வியூகம் தங்களை பலப்படுத்துகிறது. இன்னொன்று கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கிறது. ஸோ அதற்கான எல்லா வியூவமும் வைக்கிறாங்க. அதிமுகவுடைய பேச்சுவார்த்தைகள் நடக்கும், அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரிபட்டு வரும்பொழுது வரலாம், இல்லைனாலும் அதை தாண்டியுமே. ஏன்னா சில நேரங்களில் கூட்டு சேர்ந்தா லாபம், சில நேரம் பிரிஞ்சிருக்கிறதுனால லாபம். ஏன்னா அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் தனித்தனியா போகும்பொழுது பாஜக ஒரு பக்கம் கெயின் அடையலாம். ஏன்னா 2014 அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு, ஆனா அன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் தனியா இருந்தனால சூழல் வேற. இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி பாஜக கணக்கு போட்டு எது தங்களுக்கு லாபம் எது சரி அப்படிங்கறத முடிவு பண்ணி அமித்ஷா அவர்கள் வியூகம் வகுப்பாரு. அந்த வியூகம் வந்து விரைவில் வந்து நமக்கு தெரிய வரும் அப்படிங்கறத பார்ப்போம். நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். ரியல் ஒன்னுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க.